VRS 360 திருமலை இசை நெக்ஸ்ட் ஜென் ஆஃபருடன் வெறும் 1 லட்சம் ரூபாய் பே பண்ணி உங்க வீடை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ட்ரிபிள் கிராண்ட் ஓபனிங் சேல் இன் ரோட், பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் ஃபோர். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பிரசன்ஸ் கார்த்தியின் சுல்தான், April 2 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னை உள்ளிட்ட 20 மாவட்டங்கள்ல அடுத்த 5 நாளைக்கு மைக்ரோ அவன்ல உட்காந்த மாதிரி இருக்க போதுன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சென்னையில அடுத்த 2 நாளைக்கு அதிகபட்சமா 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகணும், இன்னும் சில இடங்கள்ல அனல் காத்து வீசறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆல்ரெடி கொஞ்சம் வெந்தும் நிறைய நொந்து போயிருக்கோம். இப்போ இன்னும் கூட வெயில் பயங்கரமா அடிக்கும்ன்ற விஷயத்த கேள்விப்படும் போது இன்னுமே ஷாக்கா தான் இருக்கு. உச்சி வெயில் மண்டைய பொழக்கிற டைம் 12 to 4 மணி. இந்த டைம்ல பொதுமக்கள் விவசாயிகள்லாம் வெளியில வரதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் வேற நெருங்கிட்டே வருதா, அதனால கேண்டிடேட்ஸ்லாம் பிரச்சாரத்தில் பயங்கர தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. அதனால ஊர்வலம் போறவங்க, வேட்பாளர்கள் இவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு தரைக்காற்று அதாவது கிரவுண்ட் விண்ட் வடமேற்கு திசையிலிருந்து தமிழகத்தை நோக்கி வீசும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. இதனால காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களும் புதுச்சேரி காரைக்கால்லையும் 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆல்ரெடி அப்பளம் மாதிரி புரிஞ்சிருக்கோம். இன்னுமுமா மத்திய அந்தமான் கடல் பகுதியில் இப்போ இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும்னு கணிச்சிருக்காங்க. என்னதான் மழை பெய்யாதுன்னு தெரிஞ்சாலும் மீனவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க கடலுக்கு போக வேணான்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. சர்பத்து, லெமன் ஜூஸ், இளநி, கூழு, மோர் இதெல்லாம் வாங்கி தான் நம்ம குடிச்சு பாடியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். சுரியில் நடிக்கிற வெயில சுத்தலாம் நினைச்சீங்கன்னா சுருண்டு போய் உக்காந்துருவோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சேஃபா இருங்க. வெயிலுக்கு பையன் பொண்ணுலாம் தெரியாது, சூரியனுக்கு சுட மட்டும்தான் தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வெயில இருந்து நம்மளை தற்காத்துக்க என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைம்ல வெயிலில் கடப்பட்டுருக்கவங்க, ஃபுட் டெலிவரி பண்றவங்க, கலெக்ஷன் மார்க்கெட்டிங் பண்றவங்க, டிராவல் பேஸ் பண்ணி வேலை பண்றவங்க யாராவது வீட்டுக்கு வந்தா ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. ஐயோ கொரோனா தள்ளியே இருந்து தண்ணி கூட கொடுக்காம அனுப்பி விட்டுறாதீங்க. மனுஷங்களுக்கே இப்படின்னா பறவைகளுக்கும் கொஞ்சம் தண்ணியை மொட்டை மாடியில் வைங்க. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் பிகைன் வுட்ஸ். இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வந்து அசைவம் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கோம், என்ன காரணம்னு? பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நேரம் கட்ட நேரம் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வந்தது. ஒரேடியே நம்ம கைவிட்டுறலாம், அதான் நல்லது உடம்புக்கு அப்படின்னு 2000ல நிறுத்தினேன். 20 வருஷம் ஆச்சு. மாட்டுக்கறி அரசியல் அப்படின்னு வந்தப்ப ரொம்ப தீர்க்கமாக குரல் கொடுத்தீங்க, மாட்டுக்கறி சாப்பிடுவீங்களானே? நம்ம இயக்கத்தோடர்கள் வீடுகளில் சமைச்சு கொடுக்கறது வந்து என்ன பெரும்பாலும் அது பீஃபாக தான் இருக்கும். பிரபாகரன் அவர்கள் கூட வந்து உணவு இருந்திருக்கீங்க அப்படிங்கிற இதை வந்து நிறைய பேச்சுக்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம், அவர் அந்த யூனிஃபார்மோட நின்று எங்களை வரவேற்றார். கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, கூப்பிட்டாங்க. அவர் பக்கத்தில் வலது பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன். இங்கே நண்டு, இறால், மீன் பல வகையில் அவர் ரெடி பண்ணி வச்சுருந்தார். அதே மாதிரி இல்லைல்லண்ணே? இல்லை இல்லை இல்லை. முதல்ல சிக்கன் இந்த வறுத்த கோழிக்கறி தான் உணர்ந்து வச்சாங்க. ஒரு ஒரு இடங்களில் அனல் காத்து வீசறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு என்ன சைவ சிறுத்தையா இருக்குன்னு சொல்லி சாப்பிடாத அக்கா வந்து இருந்தப்போ வந்து உங்களுக்கு தினதோறும் இந்த சாப்பாடெல்லாம் ஆஃபீஸ் தேடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்கோம். அவங்க இழப்புங்கிறது உங்களுக்கு வந்து எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? இப்போ அப்பா இறந்தப்போ கூட நான் அவ்வளோ அதிர்ச்சி அடையில, ஆனால் அக்கா இறப்பே என்னால் வந்து தாங்கிக்க முடியல. வேறு எந்த வெளி உலகமும் தெரியாது அவங்களுக்கு, வீட்டிலே தான் கிடப்பாங்க. உட்காந்து என் காலையே பிடிச்சிட்டாங்க, தம்பி எங்கேயும் போகாத. போனதுக்கு பிறகு திடீர்னு அக்காவுக்கு ஜுரம், அப்புறம் அடித்து பிடிச்சிட்டு போனேன். அப்போ அவங்க ரொம்ப கதறிட்டாங்க, இது தம்பி தயவு செய்து வெளியே போ வெளியே போ வெளியே போன கத்தி கதறிட்டாங்க. எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் சேர்ந்துருச்சு. அம்மாவும் கேட்குற கேள்வி, உங்களுடைய அபிமானிகள் எல்லாமே கேட்குற கேள்வி, கல்யாணம் பண்ணிக்கலாம்லண்ணே? இந்த வரையிலும் அம்மா அழுதுட்டுறேன். கோபப்பட்டு பேசுனீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து திருமாரிட்டன் 90 அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க. இன்றைக்கு கூட நான் நண்பரை சந்திக்கும் போது சொன்னாங்க, அதான் அந்த ஆவேசம் உங்கள்கிட்ட இல்லையே. என்ன ஆவேசம்னா அது? அப்போ எவ்வளவு ஆவேசமாகவும் பேச முடியும், யாராக வேணாலும் வந்து நம்ம வந்து விமர்சிக்க முடியும். இப்போ வந்து எல்லாரையும் அனுசரித்து போகணுங்கிற ஒரு தேவை இருக்குது. உங்களை பார்த்து நிறைய பேர் வேட்டியை மடிச்சிக்கிறதா நானும் ரவுடி தான் அப்படிலாம் சொல்கிறேன். VRS 360 திருமலை இசை நெக்ஸ்ட் ஜென் ஆஃபருடன் வெறும் 1 லட்சம் ரூபாய் பே பண்ணி உங்க வீட ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ட்ரிபிள் கிராண்ட் ஓபனிங் சேல் இன் ரோட், பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் ஃபோர். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பிரசன்ஸ் கார்த்தியின் சுல்தான், April 2 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.